அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பாடல்கள் 104. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே
நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் அவர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளார் தூதர்களாலே எந்நேரமும் தூயவர் தூயவர் என்று புகழப்படக்கூடிய தெய்வம் அவர் அவர் நம்மை படைத்து இந்த நாளிலே இங்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் நம்மை இந்த நேரத்திலே அவர் இந்த தியானத்திற்காக அழைத்திருக்கிறார் நமக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறாரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரு நல்ல இடத்தை தந்திருக்கார் அதனால இன்னைக்கு நன்றி சொல்லி அவரை புகழ போறோம் வேற எந்த நினைவுகள் எந்த எண்ணங்களும் இல்லை அவரை நன்றி சொல்லி அவர் நமக்கு செய்த மாபெரும் செயல்களுக்காக மட்டுமே அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாட போறோம் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாட போகிறோம் கரம் தட்டி உற்சாகமா ஆண்டவருடைய பார்வையிலே எது உயர்ந்தது அப்படினா உளமார ஆண்டவரை துதிப்பது இணைச்சட்டம் 6:5 இன்படியாக முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நாம் துதிப்பது இதோ ஒரு ஆசிரியருக்கு போர்டில் எழுதுறதுக்கு ஒரு ஒரு பாடம் நடத்துறதுக்கு ஒரு போர்டு வேணும் கையில் ஒரு புத்தகம் வேணும் அதே போல் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வாயில் வார்த்தை இருக்கணும் கையில் ஒரு ஒரு புகழ்ச்சி இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஆண்டவர் நம்மளால் புகழ முடியும் வெட்கப்படுறதுனால நம்ம வேதனையை தான் அதிகப்படுத்த போகிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி வெட்கப்படுகிற பிள்ளைகள் அவருக்கு முன்பாக அவர் வெட்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறார் ஆகவே இங்கே நம்ம பக்கத்தில் பார்க்க வேண்டாம் மோட்சத்தில் மனம் நிற்கும் போது நம்ம தனி திருவைக்கு நிற்கும் போது நம்ம தனியாக தான் நிற்கணும் ஆண்டவரை தனியாக தான் நம்ம சந்திக்க போகிறோம் பக்கத்தில் இருக்கிற டீச்சர் வரமாட்டாங்க இதோ இவங்க எனக்கு ரொம்ப நல்லவங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரமாட்டாங்க உனக்காக சான்று புகிற போகிற ஒரே ஒரு தெய்வன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வாயார பாடி புகழ்ந்து கரம் தட்டி மகிமைப்படுத்துனீங்கன்னா அவர் உனக்காக கரத்தை உயர்த்தி தந்தைக்கு முன்னாடி சாட்சி சொல்வார் உணர்ந்து பாடி துதிப்போம் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே ஆமென் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே தேடிய நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே திருவெளிப்பாடு 21:5 சொல்கிறது அரியணையில் வீற்றிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார் மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மையுள்ளவை என எழுது என்றார் இதோ அந்த அரியணையில் வீற்றிருக்கிறவர் இன்றைக்கு அந்த அரியணையிலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் ஏன்னா இது ஆண்டவருடைய நாள் உலக அறிவுக்கான நாள் அல்ல நீங்கள் பள்ளிக்கு செல்வது உலக அறிவினுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்கிற நாள் ஆண்டவருடைய பாதத்திலே உட்காருகிற பொழுது யாக்கோபு 3 சொல்லப்பட்டிருக்கிறபடியாக ஆண்டவரிடமிருந்து விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெருக்கிக் கொள்கிற நாள் ஒரு ஆசிரியருக்கு ஞானம் இல்லாது போனால் குழந்தைகளை வழிநடத்துகிற ஆற்றல் இருக்காது அறிவோடு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற அந்த புத்திசாலித்தனம் இருக்காது விமரிசை இருக்காது திடம் இருக்காது ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ நீங்கள் உங்களை உளமாற படைக்கிற போதுதான் இந்த நாளினுடைய அபிஷேகத்தை நீங்கள் காண போறீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ ஆண்டவரை சார்ந்திருப்பார்கள் என்னோடு இணைந்திராதவர் வெட்டி தீயில் எரியப்படுவார் என்ற வேத வசனத்தை கேட்டிருப்பீங்க இதோ இன்று ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்னோடு யார் இணைந்திருக்கிறாங்க இதோ நண்பர்களோடு இணைந்திருப்பதற்காக இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கர்ஷன் நம்ம ஒரு ஒரு ஓய்வு நாளுக்காகவோ அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு விடுமுறைக்காகவோ வரவில்லை ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்கிற இலக்கோடு வந்திருக்கிறோம் அந்த இலக்கை உள்ளத்திலே வைத்து சிந்தித்து ஆண்டவரோடு துதிப்போம் காசினிதனிலே நீ சமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவக்கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தா கண்டுடர் நீ மனமே பாவக்கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தா கண்டுடர் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினி மயிலும்
மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆண்டவர் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன் என்ற திருவெளிப்பாடு 21:1 வார்த்தைகள் ஆண்டவர் காண விரும்புகிற புதியதொரு மன்னகம் புதியதொரு விண்ணகம். முன்னிருந்த விண்ணகம் மன்னகமும் மறைந்து விட்டன, கடல் இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் எல்லா தீமைகளையும் மாற்றி போட போகிறார். அதற்காகத்தான் நம்மளை எல்லாம் ஒரு சிறப்பான வழியில் ஆண்டவர் அழைக்கிறார். இதோ இந்த வழியில் செல்கிறவர்கள் வாழ்வை கண்டடைவார்கள். அது இடுக்கமான வாயில் உண்மையை ஒடுக்கி ஆண்டவருக்கும்பாக படைக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை முறை. இன்றைய நாளில் இந்த தியானம் அந்த ஒரு வாழ்க்கை முறையினுடைய ஆழத்தை நமக்கு உணர்த்துகிறது. துடிப்போடு இதய உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்தும் ஆண்டவரை பாடி துதிக்கிறோம். பாவியை மீட்க தாவே உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேர்மையா கருணை நிலை வரம் உண்டு நிதம் துதியில் மனமே. பின்னும் நேர்மையா கருணை நிலை வரம் உண்டு நிதம் துதியில் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. Praise the Lord. Praise the Lord. வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. பைபிள் என்பது வேதம் என்று நம்ம சொல்லுகிற இந்த விவிலியம் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் என்ன சொன்னாரோ அதை மனுஷங்க எழுதி வைத்திருக்கிறாங்க. இப்போ கடவுள் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது நம்முடைய கடமை. திருவெளிப்பாட்டில் 21:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன், கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக நீங்கள் மூளைக்கு நல்ல வேலை கொடுப்பீங்க. உங்கள் மூளை இந்த இடத்துல வேலை செய்யாமல் போயிடும். ஆண்டவரோடு இருக்கிறவங்கெல்லாம் வலதுகிற முயற்சி சொல்லுங்கள், ஹாலேலூயா. வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், ஹாலேலூயா. வீட்டில் இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? வெரி குட். இங்கே இருந்தால் சந்தோஷம். ஸோ நான் பாருங்கள், ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும் எந்த இடத்த கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. கடவுளை உன் கண் முன்னே வை, கடவுளை முன்னாடி வச்சு செய், எல்லாத்துலேயும்னு நம்ம முன்னாடி வச்சு செய்கிறோமாங்கிறத நீங்கள் உட்காந்துருக்கிற இந்த ஸ்டைலே காட்டி கொடுத்துரும். ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் உட்காந்துருக்கிற ஸ்டைல் எல்லாம் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டோம் பாருங்கள். எல்லா இடத்துலையும் நம்ம காசு வாங்க போகிறோம், இப்போ ஒரு நம்ம சம்பளம் வாங்க போகிறோம்னா எங்கே உட்காந்துருப்போம்? முன்னாடி உட்காந்துருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு. ஆனால் கோயில் குளத்தில் மட்டும் எங்கே போய் உட்காருறோம்? வி டேக் த பிஹைண்ட் சீட்ஸ். இட் ஷோஸ் தட் த காட் இஸ் பிஹைண்ட் அவர் மைண்ட். கடவுள் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? பின்னாடி தான் நிற்கிறாரு. ஆடா இருக்கட்டும்பா கடவுள் அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல், சாதாரண குரல் அல்ல. அதனால தான் இத்தனை மைக்கு போட்டு அந்த பெரும் குரலை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் நடுவே அவர் இருக்கிறாரு, கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடம் வந்து கடவுளோட இடம். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, கடவுள் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள், இங்கே மக்கள் வந்து சொல்லக்கூடிய சாட்சியங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம். நாங்கள் இங்கே வந்து நீங்கள் ஸ்கூல்லெல்லாம் போர்டில் எழுதி வச்சுருப்பீங்க ஸ்ட்ரென்த்து, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு. அதே போல் நாங்களும் இங்கே போர்டு போட்டு சாட்சிகளினுடைய ஸ்ட்ரென்த்து அப்படிலாம் நாங்கள் எழுதுறதில்லை. இதெல்லாம் எழுதப்படாத சாட்சியமாக இருக்கிறது. ஆண்டவர் எதுக்கு தெரியுமா? நீ நம்பினா உன்னையும் நான் சாட்சியாக மாற்றுவேன். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். நாங்கள் எப்பெல்லாம் ப்ரைஸ் த லார்ட் சொல்கிறோமோ அப்பெல்லாம் நீங்களும் சொல்லணும். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ஏன் தெரியுங்களா? பிசாசு இந்நேரம் உள்ளே வந்திருப்பான். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பிசாசு வந்து இந்த இடத்த ரவுண்டு கட்டிட்டான். ஏன்னா எங்கே அவனுக்கு வேலை இருக்குதோ அங்கே தான் அவன் கேம்பெயின் பண்ணுவான். அவன் கேம்பை எங்கே போடுவான்? இன்றைக்கி இங்கே ஆசிரியர்கள் வர போகிறாங்க, அநேக ஆத்துமாக்கள் வார்த்தையின்பால் தொடப்பட போகிறாங்க. அதனால் இந்த இடத்துல தான் நமக்கு வேலைன்னு வந்துட்டான். அந்த பிசாசு அங்கங்கே நிற்க மாட்டான். இப்போ உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். ஒரு மூட்டை நிறைய தக்காளி இருந்து ஒரு தக்காளி அழுவுன தக்காளியாக இருந்தாலும் அந்த மூட்டை தக்காளியே அழுவிடுங்கிறது நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம், நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது உங்களை போல் ஒரு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எத்தனை அழுகுன தக்காளி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க.
நீங்கள் அழுகின தக்காளியாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறது அழுகின தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்தில் இப்படி இப்படி பார்த்துக்கங்க. அழுகின தக்காளியாக இருக்குதா? மூஞ்சை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆத்மாவை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நம்ம அடுத்தவங்கள பார்க்க வரல, நம்மை நம்ம பார்த்து தெரிந்து கொள்வோம். இந்த இடம் ஆண்டவர் உறைந்து கிடக்கிற இடம், ஆண்டவருடைய உறைவிடம். வேதம் சொல்கிறது அவர்கள் நடுவே அவர் குடியிருப்பார். எங்கே குடியிருப்பார்? அவர் மதிப்பு அவருக்கு மதிப்பளிக்கிற பிள்ளைகள் மத்தியில் அவர் குடியிருப்பார். அவர் அவமானப்படுத்துகிறவங்கக்கிட்ட யார், நீங்கள் யாராவது வீட்டுக்கு போய் அவங்க அவமானப்படுத்தி நாங்கள் போய் உட்காருவீங்களா, சாப்பிடுவீங்களா, கை கலந்து கொள்வீங்களா? அதே மாதிரி தான் கடவுளும். நீ அவர் அவமானப்படுத்துனீங்கன்னா அவர் உங்கள் மத்தியில் இருக்க மாட்டார். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் போகும், உங்களுக்கு வராது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு அபிஷேகம். ஆனால் எல்லார் மீதும் அதை அசைவாட முடியாது. யாரெல்லாம் அவரை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டு துதிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த அசைவாடுதல் கிடைக்கும். இந்த அருமையான வேளையில் உங்களையே நீங்கள் பரிசோதித்து பார்க்கிற ஒரு அருமையான நாள். இந்த தியான உரைகள் வழங்கப்படுகிற பொழுது உங்களுக்குள்ளிருந்து உங்களோடு பேசப்போகிறது ஆவியானவர், வார்த்தையானவர். குருக்களை, இங்கே இருக்கிற ஊழியர்களை பயன்படுத்துவார், ஆசிரியர்கள் உங்களை பயன்படுத்துவார். ஆனால் ஆவியானவர் தான் அந்த உள்ளத்தில் செயல்படுகிறார். இந்த பாடலை பாடுகிற போது ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த இடத்தை நிரப்பணும், என்னை நிரப்பணும். இதோ நான் எந்தெந்த வேதனையோடு வந்திருக்கிறேனோ, பள்ளியை குறித்த, குடும்பத்தை குறித்த, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்த கவலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி தருவார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக மாறணுங்கிறதுக்காகத்தான் அதை செய்வார். சும்மா செய்துட்டு நீ போய் உலகத்தில் இரு, அதுக்காக செய்ய மாட்டார். ஆண்டவர் செய்கிற எல்லாமே திருச்சபையை கட்டி எழுப்ப கடவுள் கொடுக்கிற திட்டம். ஆகவே இந்த திட்டத்தின்படி நான் நிற்பேன் என்கிற உள்ள உறுதியோடு இந்த பாடலில் இணைந்து ஆண்டவரை துதிக்கிறோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், தீர்வு வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வா. பயம் வேண்டாம், இருள் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானார், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், இருள் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், இருள் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஒரு விசை கண்களை மூடிக்கொள்ளுங்க, கரங்கள் ரெண்டையும் இப்படி விரித்து பிடிங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. தயவு செய்து கண்களை மூடி பக்கத்தில் நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. கண்களை மூடி கரங்களை விரிக்கிற போது கடவுளுடைய பிரசன்னத்திலே தகுதியுள்ள பிள்ளையாக நம்ம நிற்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். உங்கள் வாயிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க. ஹாலேலூயா சொல்லலாம், பிரைஸ் லார்ட் சொல்லலாம், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லலாம், நன்றி இயேசுவை சொல்லலாம். எதுவுமே சொல்லலைன்னா கொட்டாய் தான் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தூக்கம் வரும், ஆத்மா ஆண்டவரை விட்டு வெளியில் போயிடும். அதனால இந்த வார்த்தையை சொல்லி துதிங்க. ஹாலேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Nandri aandavare, nandiyodu mai thudikkirum aandavare. Umai pottukirum, umai pugalukirum, umai aaradhikkirum aandavare. Nandri sollakoodi vandirukkira pillaigalodu inaindhu umai thudikkirum aandavare. Idho kadandhu vandha paadhaigalai thirumbi paarkkirum aandavare. Nanmaigalal niraithavare, aashirvaadangalal engalai vali nadathugiravare. Kiruvaiyal engalai moodiyavare, vilundhu kidandha nerathil ellam engalodu thunaiyai nindravare. Umaikku thudikkirum aandavare. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Nandri aandavare. இதோ இந்த இடத்திலே நாங்கள் ஓடி வந்து இந்த இடத்திலே எழுந்து நிற்க தேவரீர் கிருபை செய்திராவர் ஆண்டவரே. உம்முடைய கூடாரத்திலே நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற இடத்திலே நாங்களும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நிற்க எங்களை தகுதியுள்ள பிள்ளைகளாய் உயர்த்தினீர் ஆண்டவரே. பொருள் ஆசீர்வாதத்தால் நிறைத்தீர் ஆண்டவரே. சுகத்தால் பலத்தால் இடை கட்டினீர் அப்பா. குடும்பம் என்கிற ஆசீரால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் பரிசுத்த தெய்வமே. இந்த நாளிலே உம்முடைய கிருபை பெருகும்படியாக இதோ தியானம் என்கிற அபிஷேகமான காரியம் எங்களையே நாங்கள் கூர்ந்து நோக்குகிற ஒரு ஆனந்த அனுபவம் இது. எங்களை மாற்றிக்கொள்கிற ஒரு புது படைப்பாக்குகிற ஒரு ஆற்றல் மிகுந்த அனுபவம் ஆண்டவரே. இந்த அனுபவம் நிறைந்த ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே நிறைவாய் நடைபெற ஆண்டவரே நாங்கள் வெறுமையாய் வந்தபடியே சென்று விடாதபடிக்கு நீர்தாமே எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திட்டத்திற்கேற்ப நீர் உருமாற்றுவீராக. அவர்கள் குயவனாய் இருக்கிற உம்மிடத்திலே தங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிற பொழுது நீர் அவர்களை களிமண்ணாய் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உருமாற்றி புதிய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் நீரே அவர்களை படைத்து அருள்வீராக. பரிசுத்த தெய்வமே பிள்ளைகளை ஜெபிக்க முடியாதபடி இதோ இந்த இடத்திலே தியானத்திலே பங்கெடுக்க முடியாதபடி அவர்களை தடை செய்கிற தீமைகள் இதோ இந்த இடத்திலே தியான மனநிலையோடு வராத பிள்ளைகள் இந்த இடத்திலே தீமைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தால் தேவரீர்தாமே எல்லா தீமைகளையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆசீர்வாதத்தின் ஆவியானவர் தாமே இந்த இடத்தையும் பிள்ளைகளையும் நிறைவான கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த தெய்வம் அப்படியாக இதோ இந்த இடத்தை ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக இதோ இந்த தியானத்தையும் வந்திருக்கிற பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் இந்த தியானத்தை வழிநடத்துகிற தந்தை பாடுகிற பிள்ளைகள் இன்னும் இந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் அனைவரையும் தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.